கனடாவில் குடியுரிமை பெறவும் ஸ்டூடெண்ட் விசா பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா சோஷியல் டாக். இந்த சினிமா உலகில் சாருடைய நெருங்கிய நண்பர்கள்னால் யார் யாரை சொல்லலாம்? அதில் ஒரு மனசு விட்டு ரொம்ப அற்புதமாக பழகின, அந்யோன்யமாக பழகின கௌதம் மேனன். ஆனால் வந்து அவர் கிரெடிட் போடலை. அதை பற்றி எனக்கு ரெக்ரெட்ஸும் இல்லை. ஏன்னா கிரெடிட் போடலைங்கிறது வந்து போடாததுக்கு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கணும், இருக்கும். அதை நான் மதிக்கிறேன். அதனால் அதில் எனக்கு ரெக்ரெட்ஸ் இல்லை. ஆனால் அப்புறம் ஒரு பிரிவும் இல்லை, அவ்வளோதான். அது அதை விட போயிடுச்சு. ஆனால் பழகின காலகட்டத்தில் ஒரு வருஷத்தில் பிரதர்ஸ் மாதிரி தான் பழகணும், அவ்வளவு நெருங்கி பழகணும். அது ஒரு காலகட்டம், அது ஒரு காலகட்டம், அவ்வளோதான். எந்த மனமுறிவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ரெக்ரெட்ஸும் இல்லை, அவ்வளோதான். ஆனால் இப்போ வேறு இலக்கிய வாழ்க்கையில் கூட நான் அவ்வளவு நெருங்கி பழகிருக்க மாட்டேன் மிஷ்கினோட பழகினது. என்னோடய வாழ்க்கையிலேயே 68 வயசில் மிஷ்கின் அளவுக்கு நான் யாரோடையும் நெருங்கி பழகினது இல்லை. சாயந்தரம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு வரீங்க, அவ்வளோதான். ரெண்டே வார்த்தை சாரு வரீங்க, அவ்வளோதான். நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சோ இல்லை கார் அனுப்புவார், போயிடுவேன். அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் வருவேன். பால் போட்டுக்கிட்டு இருப்பார் வீட்டில் கோனார். என் ஒய்ஃப் கேட்பா, இப்போ மறுநாள் ஒரு நைட்டு பூரா என்னப்பா பேசுகிறீங்க அப்படிப்பா. இல்லைம்மா, அது ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம்மா, ஏகப்பட்ட விஷயங்கள் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு நட்பு. ஆனால் இந்த சாய் சித்ரா சித்ராவில் அவர் என்னை பற்றின மெமுவார்ஸில் நானும் சாருவும் தண்ணி அடிப்போம், நல்லது கரெக்டு, சாருவோட தண்ணி தான் அடிக்கணும், ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அவரோட ஒர்க்கை நான் படித்ததே இல்லை. இதை நீ நண்பா பழகிறதுக்கு முதல் நாள் சொல்லியிருந்தீன்னா நான் உன்ட்ட பழகியே இருக்க மாட்டேனேடா, நான் பழகியே இருக்க மாட்டேன். என்னுடைய ஒரே நிபந்தனை, என்னுடைய எழுத்தை படிக்காதவர்களோடு நான் பழகுவதில்லை. எழுதி தரேன், அதுதான் என்னோடய பைபிள், நான் பழகினதே இல்லை. ஒன்றும் இல்லை, ஒரு சம்பவம் சொல்கிறேன். புக் ஃபேரில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தாங்க, ஒரு 30 வயசு இருக்கும், 28 வயசு இருக்கும். புக்கை என்னோடய மார்ஜினல் மேன் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இவருக்கு ராம்ஜி கூட இருந்தார், அவர் அந்த புக்கை கொடுக்குறாங்க. நான் வாங்கி அதில் நான் எப்போவுமே யாருக்கு கையெழுத்து போட்டாலும் உங்கள் பேரை போட்டு தான் கையெழுத்து போடுவேன், அந்த பொண்ணோட பேரை போட்டு அன்புடன் அப்படின்னு சாருணி வைத்தான் போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். பக்கத்தில் இருந்த ராம்ஜி வந்து, தெரிஞ்சவங்களா சார், பேரையே கேட்கலையே அப்படின்னு கேட்குறாரு. என் தங்க பொண்ணுன்னு, அந்த பொண்ணு போயிடுச்சு, என் தங்க பொண்ணு. அப்போ இன்னொரு பக்கத்தில் இருந்த அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர், ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாங்க. ஏன்னா யாருக்கும் அறிமுகப்படுத்தலை, ஒரு வார்த்தை பேசலை, ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அது மோனாலிசா மாதிரி ஒரு சின்ன ஸ்மைல் போட்டு கொடுத்து அனுப்பிட்டேன். ஏன்னா நீ என் எழுத்த படிக்கலை, எனக்கு 68 வயசு, அப்பா 65 வயசு, உனக்கு 30 வயசு, நீ இலக்கியம் படிக்கிற ஆள், ஆனால் என்னை நீ காண்டாக்டே பண்ணதில்லை, உன் மாமானா. அப்போ உங்கள்கிட்ட எனக்கு என்ன பேச்சுன்னு, என்னுடைய நெருக்கமான உறவு, நான் தூக்கி வளர்த்த பொண்ணு, என் மகள் மாதிரி அந்த பொண்ணு, அந்த பொண்ணையே நான் ஹலோ கூட சொல்லாமல் விளக்கிட்டேன்னா, நீ எழுத்த படிக்கலைங்கிறதுனால படிக்கலைன்னா நான் பழகியே இருக்க மாட்டேன். ஆனால் உங்கள்கிட்ட சொல்கிறாரு நான் அவர் எழுத்தெல்லாம் படித்ததே இல்லை. இது எனக்கு அவமானம் இல்லை, நீ படித்தா படி, படிக்காட்டி போ. ஆனால் புதுமைப்பித்தனுடைய நான் 5 வருஷம் ஒன்றா பழகியிருக்கேன், ஒன்றா சாப்பிட்ருக்கேன், ஒன்றா தண்ணி அடிச்சிருக்கேன், ஆனால் புதுமைப்பித்தனை நான் படித்ததே இல்லைன்னா, ஆனால் யார் நீ, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புஸ்தகத்தையும் படித்தாள், யாருக்கு பெருமை, யாருக்கு சிறுமை, அவ்வளோதான். அப்போது நட்புக்கு வந்து எனக்கு கொஞ்சம் எது நட்பு அப்படிங்கிற மாதிரி கேள்வியெலாம் வருது. என்ன என்ன படித்து
உணர்ந்து திட்டலாம், என்ன வேணால் சண்டை போடலாம். ஒரு இளையராஜா மாதிரியான ஒரு பெரிய ஆகிருதி, ஒரு மகத்தான மனிதரோட நான் வந்து பழகிட்டுருக்கேன், தினமும் பழகுவேன். ஆனால் அவருடைய பாட்டு எதையுமே கேட்டதில்லை, அவரோட படம் எதையுமே நான் ரீரெக்கார்டிங்லாம் பார்த்ததே இல்லை. அவரும் எனக்கு நல்ல நண்பர், நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுவோம், நல்லா பூஜை பண்ணுவோம்னா அந்த மனிதர் என்னன்னு சொல்கிறதுனா. அப்போது என்னோட ஒரு நண்பர் கூட, இவர் சாரு வந்து ரொம்ப நல்ல மனிதர், அவரை மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது, ஒரு நாள் பட்னியாக கிடந்தபோது சாப்பிட்டியான்னு சொல்லி உடனே ஒரு உணவு பொட்டலம் வரவழைச்சி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக இருந்தாங்க. அதை நான் சொன்னேன், மனசில் நினச்சிக்கிட்டேன், இதை விட அவமானம் வேறு எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த பெண் எனக்கு ரொம்ப நெருங்கின தோழி, என்னோட ஒரு புஸ்தகத்தை கூட படித்தது இல்லையா. ஒரு ரைட்டரை வந்து படித்ததில்லை பேசணும். சச்சின் வந்து பக்கத்து வீட்டுக்காரன், நான் சச்சின் வந்து ரொம்ப நல்லவர், ரொம்ப அவரை மாதிரி ஒரு நல்ல மனிதரே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆகிருதியோட ஒரு ஆளுமையோட நீங்கள் அந்த எது அடையாளமோ, ஏன்னா என்னுடைய அடையாளம் என்னுடைய சுவாசம்னு நான் நினைக்கிறது என்னுடைய எழுத்து, அதை தானே நீங்கள் சொல்லணும். நான் வந்து எவ்வளோ ஹம்பிளாக இருக்கேன், எவ்வளோ நல்லவர், அதில் நிறைய மிஷ்கினாக தான் சொல்லுவார், சாரு மாதிரி நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. ஏன் கெட்டவனாகவே இருக்கட்டையா, அவன் ஒர்க்கை பாருங்க, இவ்வளோ புக்கு எழுதியிருக்கேன், 100 புக்கு எழுதியிருக்கேன், அதில் ஒரு புக்காவது படித்து அதை வந்து நான் திட்டினா கூட செய்யலாம், அது உரிமை இருக்குது உனக்கு. அது அது இல்லாமல் நட்புன்னு, நட்பு பற்றி நீங்கள் கேட்டதுனால இந்த இரண்டு நட்புகளை பற்றி எனக்கு தோணுச்சு. மற்றபடி ஒரு நீண்ட நாள் நண்பர் பார்த்திபன், வீட்டு விசேஷங்களுக்கெலாம் வருவோம், ஒன்றா போவோம், அடிக்கடி சந்திச்சிட்ருப்போம். இப்போ எனக்கு கொஞ்சம் நாவல் எழுதிட்டுருக்கிறதுனால பார்த்திபனை அடிக்கடி பார்க்க முடியல, இல்லைனா அந்த இந்த பார்க்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல அங்கே சந்திப்போம். கௌதம்னு மேஜர் சுந்தரராஜன் பையன், கௌதம்னு அவர் ரஷ்யன் சென்டரில் அவர் ஒரு இது வச்சுருக்காரு, அங்கே அடிக்கடி அவரோட ரெஸ்டாரண்ட் இருந்தது இருக்குது, அங்கே போவோம். நிறைய நிறைய நண்பர்கள், வசந்த் ரொம்ப நீண்ட நாள் நண்பர், அப்படி நிறைய பேர் இருக்காங்க சினிமா உலக நண்பர்கள்னு சொல்லி. மிஷ்கின் உங்களுக்கு எப்படி அறிமுகமானார்? மிஷ்கின் வந்து அவரோட படத்தை வந்து நான் பார்க்கணும்னு நினச்சார், ஃபோன் பண்ணி கூப்பிட்டார், நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும், ஏன்னா நான் ரைட்டர்ஸ்கிட்டலாம் போட்டு காமித்தேன், நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாரு. பார்த்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அற்புதம்னு சொன்னேன். அப்புறம் அதை பற்றி எழுதியும் இருந்தேன். எந்த படத்தை? அஞ்சாதே ரொம்ப கமர்ஷியல் ஹிட் இல்லையா, அந்த படத்தை பற்றி நான் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தேன். அப்போ எனக்கு மிஷ்கின் பழக்கம் இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் வந்து ஒரு ட்ராவல் தான் நடக்கும், அந்த படத்தில் ஃபுல்லாக ஒரு ட்ராவல் நடக்கும். அவன் வந்து ஒரு ப்ராஸ்டியூட்டை சந்திப்பான், அந்த ப்ராஸ்டியூட்டை ஒரு நீண்ட வசனம் இருக்கும், அதை வந்து மிஷ்கின் சொன்னார், நான் வந்து ஒரு வாரமும் ஒரு மாதமும் அந்த வசனத்தை நான் எழுதினேன்பாரு. ஒரு ரெண்டு குண்டான மனிதர்கள் வருவாங்க சின்ன பசங்க, அது வந்து அப்படியே ஒரு ட்ராவல் பற்றின ஒரு படம், அது நந்தலாலாங்கிற படம், அப்படியே ஒரு கொரியன் ஃபில்ம் மாதிரி இருக்குன்னாங்க. அப்புறம் நான் ஓனாய மாட்டுக்குட்டியும் நான் பார்த்துட்டு ரொம்ப பிசாசு, ரெண்டுமே ஒரு நீ ஒரு மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் இப்போ ஒரு படம் வந்துச்சு, முகமுடி இப்போது தான் ரொம்ப அவருக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய ஃப்ளாப்புன்னு சொல்லி. இப்போ வந்த படத்தில் நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து போட்டிருந்தார், ஓ உயரத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, சொந்த படம் எடு அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணேன். நீங்கள் அவரோட மிகவும் நெருக்கமான நண்பராக ஒரு காலகட்டம் ரொம்ப நேரிங்க, ரொம்ப தான் சொன்னேன் அந்த அளவுக்கு நெருக்கமாக. தொடர்ந்து 20 நாட்களோ 20 கட்டுரைகளோ அவரை வந்து விமர்சித்து எழுதியிருக்கீங்க நீங்கள். ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா, ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரை கூப்பிட்டேன். அவர் எப்படின்னா, எனக்கு ஒரு எதை பற்றினும் ஒரு இன்ஹிபிஷனே இல்லாத ஒரு ஆள், செக்ஸை பற்றி எந்த இன்ஹிபிஷனும் இல்லாத ஒரு சராசரி மனிதன் மாதிரி கிடையாது மிஷ்கின், அந்த மாதிரி ஒரு ஆள். அப்போ தேகம்ங்கிற நாவலை கொடுத்து விமர்சனம் பண்ணுங்க, மேடை, பொது மேடை. அப்போ அவர் என்ன ஒரு 3/4 மணி நேரம் பேசினார், நல்ல நண்பர்கள் தான் என் குடும்பமே உட்கார்ந்துருக்கு, மேடையில் பேசுகிறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது, அங்கே வந்து பேசுகிறாரு, உங்கள்கிட்ட பேசுனது தான் அங்கேயும் பேசுகிறாரு, நானும் சாருவும் சந்திப்போம், டெய்லி சந்திப்போம், டெய்லி குடிப்போம். என்னையா இது குடிக்கிறது ஒரு இதா ஐயா, இந்த புஸ்தகத்தை நீங்கள் யாரும் வாங்காதீங்க, சரோஜதேவி புக்கு மாதிரி இருக்குது
ஒரே செக்ஸாக இருக்குது. இதை வேற ஆள் சொல்லலாம் ஐயா, நீ சொல்லலாமா? நீ தானே எனக்கு ஜார்ஜ் பத்தாய் புக்கையே பரிசு கொடுத்த. ஜார்ஜ் பத்தாய் புக்கில் எப்படி இருக்குன்னா, இங்கே சொல்லவே முடியாமல் பிரசுரிக்கவும் முடியாமல் அசல் சரோஜாதேவி புஸ்தகம் மாதிரியே இருக்கும். ஆனால் அது ஃபிலாசபி புக்கு. ஏன்னா ஜார்ஜ் பத்தாய் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலாசபர். அந்த மொழியில், எந்த மொழியில், சரோஜாதேவி மொழியில் எழுதப்பட்ட ஒரு ஃபிலாசபி புக்கு அது. நாவல் ஸ்டோரி, ஸ்டோரி ஆஃப் த ஐன்னு நாவல் பேர். அந்த புக்கை எனக்கு இவர் பரிசு கொடுக்குறாரு. இந்தாங்க வச்சுங்க, திடீர்னு ஒரு பேனாவை எடுப்பார். 50,000 ரூபா இருக்கும் அந்த பேனா. நீங்கள் வச்சுங்க, விஸ்கான்டின்னு இருக்கும் அதில், நீங்கள் எழுதுங்க சாரு. இப்படி அன்பை பொழிஞ்ச மனுஷன் ஜார்ஜ் பத்தாய் புக்கை படித்த ஒரு ஆள். தேகத்தை எப்படி நீ வந்து போகிற போக்கில் எவனோ சராசரி பாமரன் மாதிரி நீ எப்படி, அது ஒரு மேடையில் எங்கிட்ட சொல்லு, சண்டை போடுவோம், ஒரு நைட்டு வச்சுக்குவோம் கச்சேரியை ரெமி மார்ட்டினோட மேடையில் போய் சொன்னால் அதை வந்து என் ஒய்ஃப்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னப்பா காலையில் கோணார் வர வரைக்கும் நீ இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா, அவன் ஒரு நடமாடும் பல்கலைக்கழகம், அவன்கிட்ட நான் உலக இலக்கியத்தை பற்றி பேசுவேன், நீ வந்து மேடையில் என்ன சொல்கிற, நானும் அவரும் குடிப்போம் செக்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாரு. எங்கே மல்லாக்கப்படுத்திக்கிட்டு காய்த்து புரியா? அப்போ தான் நான் ஒரு 10-15 கட்டுரை எழுதினேன். என்னையா நடக்குது? ஒன்றும் இல்லை, யாராலும் சொல்லி கொடுத்துருக்காங்க அவர்கிட்ட. அதை அவர் அப்படியே வந்து ஒரு பிடிக்காதவங்க, அதை கூட அப்புறம் மன்னிச்சாச்சு. அப்போ ஒன்று சொன்னார், அவர் ஒரு வார்த்தை சொன்னான், அங்கே தான் நிற்பான் மிஸ்கின். இளையராஜாவுக்கும் சாருவுக்கும் ஒரு அனுமதி கொடுத்துருக்கிறேன், இருவரும் என் தந்தையை போன்றவர்கள், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் என்னை திட்டலாம். இதுக்கு மேலே என்ன இருக்குது? அவுட்டு, அவ்வளோதான். அந்த 15 கட்டுரையும் அவுட்டு. இப்போ தொகுப்புலேயே சேர்க்கலை, கிழிச்சு போட்டுன்னு சொல்லி கிழிச்சு போட்டு மறுபடியும் நண்பர்கள் ஆயாச்சு, அவ்வளோதான். இப்போ அவரோட நல்லா நட்புல இருக்கீங்களா? நட்புல தான் இருந்துக்கிட்டு இருந்தோம். அந்த இடையில இந்த நமக்கு இந்த தர்மம் நியாயம் கொள்கை கோட்பாடுன்னு வேற வந்துருச்சா, அதுலேயே பல நண்பர்களை இழந்துடுறேன். இப்போ இந்த படத்தில் பல படங்கள்லேருந்து சுட்டு போட்டாரா, ஏற்கனவே தான் நந்தலாலா பற்றியும் ஒரு கழிவு கழிவு ஊற்றிட்டான். எதுக்கு இன்னமே கொரியன் படமும் ஹாலிவுட் படமும்? உனக்கே நீ ஒரு மாஸ்டர் என்ன, அது நீ வந்து நல்ல நான் நல்ல படமோ கெட்ட படமோ ஓடுதோ இல்லையோ, எதுக்கு இன்னொருத்தன் பொருள் நமக்கு சொந்தமாக இது பண்ணலாமே அப்படின்னு ஒரு கடுமையாக ஒரு இது மெசேஜ் போட்டு விட்டேன் அந்த படத்தை பார்த்துட்டு. நல்ல படம் தான், ஆனால் எல்லா படம் சீனும் எல்லேருந்து சுட்டு இருக்குது அப்படியே. அப்புறம் மதிக்க மாட்டான்ல இன்றைக்கி இருக்கிற மீடியாவில் வந்து ஃபேஸ்புக்கில் படம் வந்து அடுத்த நிமிஷம் இந்த படத்துலேருந்து எடுத்து போட்டுடுறாங்க, காட்சி காட்சி போடுறாங்க, காட்சி காட்சி போட்டுடுறான். அப்படி இருக்கும்போது எதுக்கு இது மிஸ்கின் வேண்டாம்னா, அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே இதாக இருக்குது. இந்த சினிமா உலகில் நீங்கள் வியந்து பார்க்கின்ற மனிதர்கள்னால் யார் யார் சொல்லுவீங்க? வியந்து பார்க்கின்ற மனிதர்னால் என்னுடைய நண்பர்களெல்லாம் வியந்து பார்க்கின்றார்கள். ஏன்னா நான் வியந்து பார்க்கிற ஆள் சாருஹாசன், நான் வியந்து பார்க்கிற ஆள் மதன், இந்த இருவரும் வியந்து பார்க்கிற ஆள் கமலஹாசன். அதனால் எனக்கு கமல்ஹாசன்ட்ட ஏதோ வியந்து பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும்போல் எனக்கு தோன்றுகின்றது. அவரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அவர் என்னை சந்திக்க மாட்டார், ஏன்னா அவர் படத்தை நான் திட்டி விட்டேன். முயற்சி பண்ணி சந்திக்கலையா? ஏன் நம்ம ஏன் முயற்சி பண்ணணும்? வாய்ப்பே அமையல உங்களுக்கு? அமைஞ்சுது. ஒரு பிஏ கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு, அவர் பிஏ கிருஷ்ணனும் ஒருமையில் பேசக்கூடிய அளவுக்கு நண்பர்கள், பக்கத்து பக்கத்து வீடு ஆழ்வார்பேட்டையில். அப்போது அவரோட பிஏ கிருஷ்ணனோட புத்தக வெளியீட்டு விழா புக் இதில் இந்த மவுண்ட் ரோட்டில் தான் ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்போது எல்லாம் ஒரே இடம், இவ்வளோ சின்ன இடம் தான். அப்போ யாரோ ஒருத்தர் விஷயம் தெரியாமல் கமல்கிட்ட வந்து என்ன சார், இவர் தான் சாரு நிவேதிதா அப்படின்னாரு. பயந்துக்கிட்டேன், ஹலோ சார் அப்படின்னு கை கொடுத்தேன். அவர் கையை உதறிட்டு அவர் திரும்பி போயிட்டார். ஐயோ பாவம், இவருக்கு ஏன் இவ்வளோ பிபியை உண்டாக்கி விட்டோம் நம்ம கையை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு எல்லாம் நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வேறு இருந்தாங்க. இப்போ அவன் இவ்வளோ வெளிப்படையாக தன்னுடைய கோபத்தை காண்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமே, கை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டேன். எதுக்கு போய் நம்ம அவர்கிட்ட? ஏன்னா எழுத்தாளன்னா எப்படி இருக்கணும்னா, சல்மான் ருஷ்டி இங்கே சென்னைக்கு வராரு. ஒரு காலத்தில் இங்கே மயிலாப்பூரில் பிறந்து வளர்ந்த லக்ஷ்மி அவருடைய மனைவியாக இருந்தபோது, இப்போ லக்ஷ்மி அவர் வந்து பிரிஞ்சிட்டாருன்னு நினைக்கிறேன், டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. லக்ஷ்மி அந்த சமையல் கலையில் வந்து பெரிய வல்லுநர் தான் போல இருக்குது. அவங்க நிறைய புக் எழுதியிருக்காங்க.
அப்போது அந்த லக்ஷ்மியோட சேர்ந்து இவர் மயிலாப்பூர் வராரு, சென்னை வராரு. சல்மான் ருஷ்டி சென்னை வருகிறார் என்று ஹிந்து பத்திரிகையில் முதல் பக்கத்தில் செய்தி, கட்டம் போட்ட செய்தி. அடுத்த நாள் வந்து கமல் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறார் சந்திப்பதற்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அப்புறம் எனக்கு ஒரே ஆர்வம், நமது நண்பன் சல்மான் ருஷியை சந்தித்தானா என்று. அடுத்தவனா இது செய்திக்காக தானே நம்ம ஹிந்துலாம் இருக்காங்க. அவங்க உடனே மறுநாள் ஒரு வாரம் கழித்து சல்மான் ருஷ்டி கமலை சந்திக்காமலே போய்விட்டார் அப்படின்னு ஒரு செய்தி. அப்போது எழுத்தாளர்னா அப்படி இருக்கான். வெஸ்டில் ஒரு ரைட்டர் இருந்தாருங்க, சீலையில். அவரை வந்து ஆன்டி போயட்னு சொல்லுவாங்க. பாப்லோ நெருதா எப்படி ஒரு மிகப்பெரிய ஆளுமை, மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற நோபல் அவார்டு வாங்கின போயட்டோ, அதே மாதிரி அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஆனால் நோபல் அவார்டு வாங்காத ஒரு 103 வயசு வரைக்கும் வாழ்ந்த ஒரு சீலையன் போயட். அந்த போயட்டை வந்து பார்க்குறதுக்கு சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரசிடென்ட்ஸ் எல்லாம் 6 அப்பாயின்மெண்ட்டு வெயிட் பண்ணுவாங்களாம். 6 காலம் ஃபிடல் காஸ்ட்ரோ உட்பட. ரைட்டர்னால் அப்படி இருக்கணும். ஏன் நம்ம போய் அவர்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு? எக்ஸைல் படித்தேன் ஒரு நாவல், நான் என்ன நினச்சேனோ அதை நீங்கள் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு மீட் பண்ணணும். ஏன்னா கமலோட ஒரு 40 பர்சனல் வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கையும். தமிழ்நாட்டில் அப்படி வாழ்ந்த 2 நபர்கள், ஒருத்தர் கமர், நான் அடுத்து நான், அந்த வாழ்க்கை எழுதியிருக்கேன். கமலோட வாழ்க்கை எழுதலை, என் வாழ்க்கை எழுதியிருக்கேன். அப்போது என்னை ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது அவர் தான். ஃபோன் பண்ணி பேசணும். அப்படி இல்லைங்கும்போது எனக்கு என்ன நஷ்டம்? உன்னோட ஃபெலோ டிராவலரை நீ கை கொடுக்கலன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரு நஷ்டமே இல்லை. இதை கூட நான் எந்த வருத்தத்துலையும் சொல்லலை. வலிக்க தான் வலிக்கும். நம்மளுடைய ஒர்க்கை வந்து ஒருத்தர் திட்டிவிட்டாருங்கும் போது வலிக்கும். ஆனால் உங்கள் ஒர்க்கை நான் 6 பாராட்டியிருக்கேனே. அப்படி போய் கஸ்தூரி ரங்கனா கையை பிடிச்சி அதை கட்டுரை எடுக்கன்னு சொல்லியில் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன அப்படியும் நடந்திருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெலோ டிராவலராக நினைக்கிறேன். பிறகு மற்றவர்கள் அவ்வளோ தூரம் படிக்கக்கூடியவர்கள் அல்லவே. வெற்றிமாறலாம் படிப்பாராக இருக்கும், படிக்கிறாருன்னு தான் கேள்வி. அந்த அளவுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, தெரியும் மரியாதையாக பழகிறவங்க தான் எல்லாருமே. எந்த அடிப்படையில் கமல்ஹாசன் உங்களுடைய ஃபெலோ டிராவலர் அப்படின்னு சொல்கிறீங்க? அதுக்கு முன்னால் நம்ம அந்த சீலையன் போயட்டை பற்றி சொல்லிடுறேன். அவர் பேர் நிக்கோனார் பாரா. அந்த சீலையை பற்றியே இந்த கமலையும் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி நிக்கோனார் பாராவை படித்து இன்புற்ற ஒருத்தர் வந்து கமலாக தான் இருக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம அந்த காலத்தில் வந்த அந்த படம் பேர் சொன்னீங்கல்ல, நான் கூட கஸ்தூரி ரங்கனை பார்த்து கனையாழியில் அந்த இதை பற்றி எழுதினேன் அப்படி சொல்லி. அந்த படம் வந்தபோது நான் அந்த படத்தை பற்றி பார்த்துட்டு அவர்கிட்ட ஒரு கடிதம் வருது, டைப்டு கடிதம், கீழே கையெழுத்து போட்டிருக்கு, மகாநதி. மகாநதி. அதுக்கு அடுத்த நாள் என் பையன் என்கிட்ட, அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாதுல்ல, அப்பா கமல்னு ஒருத்தர் பேசினார், அவருக்கோட கடிதம் தான் முதல் நாளே வந்துருச்சே. டே கமல்னு ஒருத்தர் இல்லைடா, நடிகர் கமல்டா. ஓ ஐயோ, அவரா? ஏன்னா அவனுக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியாதுல்ல. அவர் கமலை தெரியும், அம்மா வந்து கமலுக்கு கமல் தெரியாது. டே நம்ம இவர் ஆக்டர் கமல்டா. ஓஹோ அப்படின்ட்டு அவர் மாதிரி பதுங்கி போயிட்டான். இது இப்படி மொக்க வாங்கிட்டோமே அப்பாட்டன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருந்தார்னா, நாம் சேர்ந்து பேசுவோம் வாருங்கள், அப் டு எ பாயிண்ட்னு தாமஸ் ஏலியா டைரக்ட் பண்ண ஒரு கியூபன் படம். அப்போ தான் நான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அவர் அந்த படத்தை பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த படம்லாம் நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ ஒரு ஃபெலோ டிராவலர் தானே. எப்போவோ ஒரு வருஷத்தில் தாமஸ் அலையா பற்றி கியூபன் டைரக்டர், யாருக்குமே தெரியாத ஒரு பேர். இன்றைக்கி தெரியும் கியூபன், இது தாமஸ் அலையா பற்றி புக்கெல்லாம் வந்திருக்கு தமிழில். ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு கடிதம் எழுதுறாரு, நம்ம வாங்க பேசுவோம். அதை வந்து நம்ம விதிவசத்தால் சரி பார்த்து நட்பு கருதி இருக்கலாம். நம்ம உடனே தசாவதாரம் வருதா திட்டி விட்டோமா, அது அந்த மாதிரி தான். நமக்கு சுழி சரியில்லைன்னு சொல்லிட்டேன்ல முதல்லே. அந்த செஸ் கேமில் எப்போவுமே தப்பான காயினை தான் நகர்த்துறது நம்ம. அதனால் அவர் வந்து அந்த வகையில் தான் நமக்கு, நம்ம படிக்கிற புஸ்தகம்
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தை பற்றி இது வரைக்கும் வெகுஜன பரப்பில் நான் என்ன கருத்து கொண்டிருக்கணும் அதே கருத்தில் உள்ளவர். எதுக்கு கல்யாணம் தேவைப்படுதுன்னா ஹோட்டலுக்கு போனால் மேரேஜ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, அதுக்கு தான் தேவைப்படுது. இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள், ஃபேமிலிங்கிற இன்ஸ்டிடியூஷன் மேலே நம்பிக்கை இல்லாத ஆள், அப்புறம் ஒருத்தன் வந்து இந்த அளவுக்கு பிரபலமான ஒரு ஆள், நாஸ்திகனாக இருக்கிறதுக்கு தில்லு வேணும் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கிற ஆள், நான் நாஸ்திகன் இல்லைன்னாலுமே நான் நாஸ்திகர்களை ரொம்ப மதிக்கிறேன், அதுக்கு ரொம்ப தில்லு வேணும். முதல்ல உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட மீறி வர முடியாது, அங்கே வந்து பூஜை தட்டை கொடுத்தாங்கன்னா நீங்கள் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டு தான் ஆகணும், அங்கே நம்ம புரட்சி பண்ண முடியாது என்ன. ஸோ இன்றைக்கி நான் பிலீவர். அந்த வகையில் நான் ஒரு 20 வருஷம் பெரியாரிஸ்டாகவும் இருந்ததுனால அதெல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சொசைட்டி பற்றின பல மதிப்பீடுகள் கமலோடதும் என்னோடதும் ஒன்று தான். ஆனால் அவரோட அரசியல் கட்சி அது இது அதெல்லாம் வேறு, அப்போ நம்ம நிறைய விமர்சிக்கும்படி ஆயிடுச்சு. ஸோ அவரை நான் அப்படி நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் உங்களை சந்திக்க விரும்பியதுக்கு காரணம் என்ன? அதுவா, அது ரொம்ப அபூர்வமான விஷயம், அது கதையில் கூட அப்படி நடக்காது. மலையாள பட உலகின் சூப்பர் ஸ்டாரான மம்முட்டியை பலமுறை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, எப்படி இருந்தால் அந்த அனுபவம்? இப்போ நானும் மம்முட்டியும் பேசிகிட்டு இருக்கும்போது மம்முட்டி அவ்வளோ உயரமான ஆள், இப்படி குனிஞ்சு இப்படி பேசுகிறாருன்னா. எழுத்தாளர்களுக்கு மலையாளத்தில் கிடைக்கிற மரியாதை தமிழில் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை எழுதின அராத்துக்கிட்ட ஒரு 500 பேர் இன்றைக்கி வாங்கியிருப்பாங்கள்ல, டவுன்லோட் பண்ணியிருப்பாங்கள்ல. அப்படின்னா அட, நீங்கள் வேறு இவ்வளோ வெகுளியாக இருக்கிறீங்களே.